இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்களும் வழிபாடுகளும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா நண்பர்களே, இன்றைக்கி இருக்கிற காலத்தில் பணப்பிரச்சனைங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம், நமக்கு இந்த வாழ்க்கையில் வந்துட்டே இருக்குது. இதுக்கு நம்ம முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம், இந்த தாந்திரிக பரிகாரம்ங்கிறது கண்டிப்பாக பலிக்கும். இதற்கு முன்னாடி அவரவர் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில கிரக அரசர்களோட இதையும் நம்ம செஞ்சுட்டு அதுக்குள்ள விஷயங்களையும் நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு நீங்கள் பண்ணும்போது இன்னும் இது மிக சிறந்த பலன்களை உங்களுக்கு கிடைக்குங்கிறது யதார்த்த உண்மை. அப்படி நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணி இந்த தாந்திரிக பரிகாரம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பணப்பிரச்சனை தீர்றதுக்கு 52 வார வெள்ளிக்கிழமை நீங்கள் மெனக்கிடணும். இந்த 52 வார வெள்ளிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஒரு விளக்கு, உங்களுக்கு தேவையானது வந்து ஒரு விளக்கு ப்ளஸ் வந்து அந்த விளக்கு கீழே வந்து பசுஞ்சாணி வைக்கணும். அந்த விளக்கில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா நெய் விட்டுக்கணும். நெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விபூதி எடுத்துக்கோங்க. பசுஞ்சாணி, பசுஞ்சாணியால் ஆன விபூதி எடுத்துக்கணும். இந்த விபூதி எடுத்துட்டு அந்த விபூதிக்கு மேலே நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு எலுமிச்சம்பளம். எலுமிச்சம்பளத்தை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே, ஓம் வக்ரதுண்டாய ஹூம் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி வக்ரதுண்டாய கணபதியை நினச்சிக்க வேண்டியது. இந்த வக்ரதுண்டாய கணபதி என்ன பண்ணுவார்னா, அதர்வண வேத ரீதியாக அந்த பீஜ அட்சரங்கள் மந்திரங்கள் சொல்லும்போது உங்களுக்கு எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகளை வந்து அவர் விளக்குவார். அப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இதை செய்யும் போது 108 முறை செய்யணும். இதை நீங்கள் செய்கிற விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறது வந்து பௌர்ணமியில் ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷம், அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் வெள்ளிக்கிழமை வந்து பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 8 to 9, அதாவது சுக்கரஹோரையில் பண்ணுங்கள். இதை வந்து அந்த எலுமிச்சம்பளத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, அது பக்கத்தில் வந்து ஒரு குங்குமம் தேவை, உண்மையான குங்குமமாக இருக்கட்டும், நல்ல குங்குமமாக எடுத்து அதில் பசு நெய்யை எடுத்து, பசு நெய்யை எடுத்துக்கோங்க. பசு நெய்யை எடுத்துகிட்டு அதை வந்து இந்த குங்குமத்தோட கலக்கணும் நண்பர்களே. அந்த பசு நெய்யை வந்து நீங்கள் குங்குமத்தோட கலந்து அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய மோதிர விரலால் அந்த இதை வந்து ஸ்வஸ்திக் போடணும். எப்படி நம்ம விநாயகருக்கு இப்படி போடுவோம் இல்லையா, அந்த ஸ்வஸ்திக்கை அதில் போடுங்க. அந்த ஸ்வஸ்திக்கை போட்டுட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த விபூதியில் வைக்கணும். இதில் வந்து அந்த இதில் விளக்குக்கு கீழே நீங்கள் பண்ணக்கூடிய பசுஞ்சாணி, அந்த பசுஞ்சாணிங்கிறது வந்து நீங்கள் உள்ளே வைக்கிறீங்க. அது வந்து பசுஞ்சாணி வைக்கிறது ரொம்ப விசேஷம் நண்பர்களே, இதை நீங்கள் வச்சுக்கணும். இல்லை எனக்கு பசுஞ்சாணியே கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் வெராட்டி கூட வைக்கலாம், ஆனால் பசுஞ்சாணி வந்து ரொம்ப சிறந்தது. பசுஞ்சாணி அப்படி அந்த பசுஞ்சாணி இல்லாமல் வெராட்டி வைக்கிறீங்கன்னா அடிஷ்னலாக நீங்கள் என்ன செய்யணுன்னா கல்லுப்பு எடுத்து அதில் தண்ணியில் கலந்து அந்த விராட்டி மேலே லைட்டாக தெளிச்சுட்டு அதுக்கு மேலே விளக்கு வைங்க. இல்லை எங்கள் வீட்டில் அகல் விளக்கு தான் இருக்குதுன்னு சொன்னால் கவலைப்பட வேணாம் நண்பர்களே, அந்த வெராட்டி மேலே அகல் விளக்கு வைக்கலாம். ஆனால் பசுஞ்சாணி தான் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் வந்து இதை நீங்கள் செய்யும் போது ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் எடுத்து வச்சிட்றீங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நினைக்க வேண்டியது வந்து விநாயகரை நினச்சிக்கோங்க. விநாயகரை நினைக்கும் போது கையில் அருகம்புல் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இல்லை எனக்கு அருகம்புல் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா மனசார நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஓம் வக்ரதுண்டாய ஹூம் ஸ்வாஹான்னு இந்த நமஸ்கார முத்திரை போட்டுக்க வேண்டியது. இதை கையை இப்படி வச்சுட்டு நீங்கள் மனசுக்குள்ளே வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. கண் மூடிட்டு கிழக்கு நோக்கியோ இல்லை வடக்கு நோக்கியோ உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு இது வந்து கிழக்கு நோக்கி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு தாம்பாளம், தாம்பாளம்ங்கிறது அந்த தட்டு வச்சுட்டு அந்த தட்டில் வந்து அந்த விபூதி இருக்கணும். விபூதிக்கு மேலே இந்த எலுமிச்சம்பளத்தில் இருக்கக்கூடிய அந்த குங்குமத்தை இருந்து நீங்கள் அந்த ஸ்வஸ்திக் போட்டிருக்கீங்க இல்லையா, இது அந்த பக்கம் இருக்கணும், நேராக கிழக்கு பார்த்து இருக்கணும். நீங்கள் வந்து கிழக்கு நோக்கியோ இல்லை வடக்கு நோக்கியோ வச்சு இதை நீங்கள் மந்திரங்களை ஃபஸ்ட்டு ஓம் வக்ரதுண்டாய ஹும் ஸ்வாஹா, ஓம் வக்ரதுண்டாய ஹும் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி 108 தடவை செய்ய வேண்டியது. 108 தடவை செஞ்சுட்டு இதுக்கப்புறமா ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே சொல்ல வேண்டியது. அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டியது. இல்லை குலதெய்வமே எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் நான் முன்னாடியே சொன்ன ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக்கலாம். இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓம் ஸ்ரீவசிய சிவாய வசிய ஸ்வாஹா அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கணும். இது எல்லாமே சத்தமாக சொல்லக்கூடாது அன்பர்களே. இந்த விளக்கு ஏற்றுறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமுகம்லாம் ஏற்ற வேண்டாம், ஒரு முகம் ஏற்றினாலே போதும். இதை நீங்கள் என்ன செய்யணும்னா மனசுக்குள்ளேயே இந்த ஜபம் பண்ணிகிட்டே வரணும். இது உதடுகள் கூட அசையக்கூடாது அன்பர்களே.
கண்ணை மூடி நீங்கள் செய்ய வேண்டியதை. இதுக்கு அப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, காசு எடுத்துக்கோங்க, ஒரு ரூபாய் காசு எடுத்துக்கோங்க. இந்த ஒரு ரூபாய் காசை வந்து அதை பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா, இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் செய்கிறீங்க விநாயகர் செய்கிறீங்க, அப்புறம் குலதெய்வ வழிபாடு செய்கிறீங்க, அப்புறமா ஓம் ஸ்ரீவசிய சிவாய வசிய ஸ்வாஹா அப்படிங்கிறத வந்து 108 முறை செய்கிறீங்க. இதெல்லாம் ஈஸியான மந்திரங்கள்ங்க. இது 108 தடவை செய்யணுமா கேட்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் அதுக்குள்ளே பலன் கிடைக்கும். ஏன்னா 52 வாரம் வெள்ளிக்கிழமை செய்யணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இது நிரந்தரமான தாந்திரிக தீர்வாக இருக்கும் அன்பர்களே. இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், இது ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செய்யும் போது அதை வந்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தனியாக எடுத்து ஒரு சிகப்பு கலர் துணி, ஒரு ஜாக்கெட் பிட் எடுத்துக்கோங்க. அந்த ஜாக்கெட் பிட் புது ஜாக்கெட் பிட்டாக இருக்கணும். அந்த ஜாக்கெட் பிட்டில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சிடணும். அதுக்கு கீழே நீங்கள் அந்த பசுஞ்சாணியவோ விராட்டியவோ வச்சுருக்கிறத எடுத்து வைக்கணும். அதோடு சேர்த்து அந்த 1 ரூபாய் காசு வச்சுருக்கேன் இல்லையா, இந்த 1 ரூபாய் காசையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அந்த விபூதியை நீங்கள் கலைக்கவே வேண்டாம், அதை ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கட்டும். அடுத்த வாரம் நீங்கள் வரும்போது இதே மாதிரி விடாமல் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டியது. இதுக்கு இடையில் யாருக்காவது லேடிஸாக இருக்கிறவங்களுக்கு அந்த நேரங்கள் வந்துட்டால், மாதக்கணக்கில் வந்துருச்சுன்னா அந்த ஒரு வாரம் விட்டுட்டு தான் அடுத்த இது தான் நீங்கள் செய்யணும். வீட்டில் யாருக்காவது அந்த மாதிரி இருந்தாலும் இந்த இதை நீங்கள் செய்யக்கூடாது அன்பர்களே. திருப்பி இதை விடாமல் 52 வாரம் நீங்கள் செய்ய வேண்டியது. 52 வாரம் செஞ்சும்போது உங்கள்கிட்ட என்ன இருக்கும்னா, 52 இது இருக்கும். இதெல்லாம் நீங்கள் செய்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் பூஜை ரூம்லேயோ இல்லை உங்கள் வீட்டில் சுத்தபத்தமாக இருக்கிற இடத்துல நீங்கள் எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு இந்த ஒரு இது 52 வாரம் நீங்கள் முடித்த கையோடு நீங்கள் போய், நீங்கள் 6 இருக்கிற இடத்துல, 6 இன்றைக்கி இருக்கிறது கஷ்டம்தான், பட் நீர்நிலைகளை நீங்கள் தான் போய் பார்க்கணும் அன்பர்களே. அதில் போய் கிழக்கு நோக்கி நீங்கள் நின்று அந்த நான் இந்த இப்போ பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த 52 இது கட்டு மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, இதை வந்து நீங்கள் அந்த ஆற்றுல விட்டுறணும். விட்டுட்டு கிழக்கு நோக்கி நீங்கள் விட்டுட்டு மனசார நீங்கள் திருப்பியும் நீங்கள் நினைக்க வேண்டியது, விநாயகரை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். ஓம் வக்கரத்துண்டாய ஹூம் ஸ்வாஹா, ஓம் வக்கரத்துண்டாய ஹூம் ஸ்வாஹான் 108 முறை சொல்ல வேண்டியது. அடுத்தது உங்களுடைய குலதெய்வத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டியது. நினச்சிட்டு நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக சொல்கிறேன் அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ நாள் இருந்த பணப்பிரச்சனைகள் தீரும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த தாந்திரிக பரிகாரம் இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக, ஏன்னா சில கிரக அரசர்கள் நேரங்கள் அவங்க இருக்கும்போது, அவங்க ஆட்கொண்டு இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு சில தாந்திரிக பரிகாரங்கள் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் இன்னும் இப்போ 50% பலனாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நம்ம உருவாக்குனதே புதியுகம் இது பண்ணதுக்கு காரணமே என்னென்னா, எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இன்னும் நீங்கள் நிறைய ஜெயிக்கணும், நிறைய வெற்றியாளர்களாக வரணுன்றது தான் நம்மளோட அடியனோட தாழ்மையான கருத்தும் கூட. ஸோ அதை நீங்கள் இன்னும் டீப்பாக நீங்கள் பண்ணிக்கும் பொழுது கண்டிப்பாக இன்னும் வந்து மிகப்பெரிய வெற்றி ஆவீங்கன்றது யதார்த்த உண்மை. இப்போது நாளைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்களும் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோன்னா, தொழிலில் சில பேர் நொடிஞ்சு போயிடுவாங்க. அதே போல் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நொடிஞ்சு போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி தாந்திரிக விஷயங்கள் பண்ணால் மிகப்பெரிய வெற்றிகள் இழந்த விஷயங்கள்லாம் திருப்பி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நாளைக்கு நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். மிக்க நன்றி அன்பர்களே.